Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஹெல்தியான ஒரு ட்ரிங்க் ரெசிபி தான். ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணினா ரொம்ப ஹெல்தியும் கூட. இந்த ரெசிபியை பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா தான் நான் போட்ட லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனே உங்க நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன், அதில் 4 கிராம் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 பட்டை துண்டு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன பீஸ் இஞ்சி தான் எடுத்திருக்கேன். மிளகு சேர்க்கறதுனால நீங்கள் சின்ன பீஸ் இஞ்சியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன், அதையும் இதோட சேர்த்துடலாம். இது கூடவே ஸ்வீட்னஸ்க்காக 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பனங்கற்கண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த ரெசிப்பியில் கண்டிப்பாக பனங்கற்கண்டு தான் சேர்க்கணும். பனங்கற்கண்டு தான் ரொம்ப ஹெல்தி. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆன்டிபயோட்டிக் மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் சேர்க்கறதுனால உங்களுக்கு சளி இருமலுக்கு ரொம்ப நல்லது. இப்போ மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் இதிலையே சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு இதை 1 சுற்று எடுத்தீங்கன்னா போதும், ரொம்ப அரைக்க வேண்டாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு, இப்போ இது இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் நான் 2 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். நல்ல திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேயிலை சேர்த்துருக்கேன். பால் நல்லா சூடானதுக்கப்புறமா தான் தேயிலை சேர்க்கணும். இப்போ அரைச்சி வச்ச மிளகு மஞ்சள் மசாலாவை இது கூட சேர்க்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் இந்த மசாலாவை சேர்க்கணும். இதை சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. இதை உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு மாற்றிடணும். அவ்வளோதான், ரொம்பவே ஹெல்த்தியான மஞ்சள் டீ வந்து ரெடி ஆகிட்டு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு 1-2 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கணும். 1-2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா அதோட ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ 1 கிளாஸில் வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஹெல்த்தியான மஞ்சள் டீ வந்து ரெடி ஆகிட்டு. இது இருமல் சளி உள்ளவங்க 2 நேரம் 2 நாள் குடிச்சிங்கன்னா போதும், கண்டிப்பாக ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த மஞ்சள் டீ ரெசிபியை நானும் ட்ரை பண்ணி பார்த்து நல்ல ரிசல்ட் கிடச்சிது, அதனால தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.